ஐயனே சிவகாமி நேசனே என்னையாலும் தில்லைமல நடராஜனே காளி முனியனே சொன்னமயனே கலிஜரி உடமரத்தை வெற்றி என் கலிஜரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் புறப்பட நேரமாச்சு ஏன்னா உதடமாறாமல் நல்லோஜமங்கிடாமல் என் குரலும் தடமாறாமல் குரலோஜமங்கிடாமல் அந்த ஊத்தாங்கரையை வெற்றி இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டையில் இருக்கக்கூடிய கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வா 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 ஓடிவிடா. மருதங்க மைக்கு கொஞ்சம் ஏத்தி வைப்பு. அன்பர்ந்து அன்பர்ந்து சோலையிலங்குயிலே அழகாய் தோலிரன்றும் காவேரி துட்டும் ஜகஜனனி சுகவாணி கல்யாணி ஜகஜனனி
ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோல்ல போட்டு கையில் காதல சவுண்டு கேட்டு நான் எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணல பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 டா டாபு லாட்டி டைடா வித விதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மாவ வந்து முன்ன முன்னாடி கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாட்டி டையிடா டாபு 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 டா டாபு லாட்டி டையிடா வித விதம்மா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா மவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சல்ல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாபு 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 லாட்டி டையடா டாபு 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 லாட்டி டையடா டாபு 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 லாட்டி டையடா ஒரு மசிலும் தெரியல கடைக்காரனை புழக்காம விட மாட்டேன். கனகா கனகா மைசெட்னா அருமையான மைசெட்டு நான் சொல்ல தேவையில்லை. 500 தருவியா? சரி சரி அண்ணே. என் உறவு என் உயிர். கரகாட்டக்காரன் கனகாவனை ரொம்ப லவ் பண்ணேன் பட் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. எந்திரிச்சு போறேன், உன செருப்பு அடிக்கவா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு பேப்பையம்மேனே? அண்ணே கனகானே
பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் உள்ள வந்தவுடனேயே அந்த அன்பு குறையாமல் அன்னை அன்கோ புலியிட தம்பத்தைச் சேர்ந்த அன்னை அன்கோ சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை அளித்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். இந்த முளப்பாரி தூக்கின பொம்பளைகள்லாம் எங்கிட்ட வாங்க தாய். இந்த முளப்பாரி தூக்கும் போது பாஞ்சு உருண்டுருக்குங்க. இவன் முன்னவா கூடாது அவன் முன்னவா கூடாதுன்னு உருண்டு கடைசியில் ஆம்பளையாள்கிட்ட சண்டை எழுத்து விட்ருங்க. ஏன் ஒரு திருவிழா நடத்துறது ஒன்று, ஒரு இந்தியா போர் நடத்துறது ஒன்றுப்பா. ஊரே 1 கோடி ரூபா செலவழிப்பேன், ஒருத்தன் 1 கோட்டில் ஜோலியை முடிச்சிருவேன். ஒரே 1 கோட்டு தான். பூசாரிட்ட போய் தான் அம்பளிப்பேன். ஏன் தண்ணூறு நீ பூசி விட மாட்டியா? பூசி விட மாட்டியா? அவனுக்கு பூசி விட்டேன். நான் உனக்கு தச்சனை ஓடலையா? பெரிய தச்சாட்டு மைய மாதிரி. நீங்கள் எங்கே வேணாலும் சண்டை ஓடுங்க, கோயில் தலத்தில் மட்டும் சண்டை ஓடாதியே. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி. எங்கள் ஐயா அந்த காலத்துலேருந்து சொன்னது எதுவுமே அதான். ஏன்னா அரசன் அன்று கொள்வேன், தெய்வம் நின்று கொள்ளும். நான் பேசியே கொள்ளுவேன். ஹலோ, எக்கோ வைங்க ப்ரோ. சார் போச்சு, எக்கோ வைங்க. அன்னை தந்தை நான் வணங்கி திட்டக்கோட்டை உறுதி கோட்டை அருமை சபை ஒரு வணங்கி திட்டக்கோட்டை உறுதி கோட்டை கிராமத்தினைய கட்டண கட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டழகி மலைக்கு மகாலிங்க மகாலிங்க அடமலைக்கு நல்ல மகாலிங்க அடமலைக்கு நல்ல ஏ மாமதுரை சொக்கலிங்கம் ஏ மாமதுரை சொக்கலிங்கம் தானாமுலத்தலிங்கம் தானாமுலச்சலிங்கம் அவன் தனுஸ்கோடி ராமலிங்கம் அவன் தனுஸ்கோடி ராமலிங்கம் எம் 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 குடுக்கல ஸ்டெப் ஆயிடுச்சுனே. டேய் ஒழுங்கா பாடணும், செகுல் தறிக்கி அரைஞ்சு விடுவேன். எம் 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 எம்ன்ற நம்ம தமிழ்ங்கிற லக்கம் கோழி மாதிரி. அன்னை நான் வணங்கி திட்டக்கோட்ட உறுதி கோட்ட அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி திட்டக்கோட்ட கிராமத்தில் என் கட்டணக தலகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டலகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டலகி அல்வாக்கு சொல்லி வச்சா மொத்தம் மாறி ஏன மக்களை வர வச்சா நம்ம ஏன மக்களை வர வச்சா வர வச்சா அல்வாக்கு சொல்லி வச்சா தரிசனம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி தரிசனம் கிடைச்சது என் கட்டண கட்டழகி நமக்கு திட்ட கொட்ட உறுதி கொட்ட குங்கும பொட்டழகி உறுதி கொண்டு மாறி கொலை மாறி தூக்கம் காலம்.
மாவளக்கு எடுத்துக்கலாங்க, மாவளக்கு எடுத்துக்கல, மாவளக்கு எடுத்துக்கல, மாவளக்கு எடுத்துக்கல. கட்டவரம் தந்துருவாய் அம்மா, சாமி இல்லாம உலகத்துல யாருமே கிடையாது. அந்த ஜாமியை மட்டும் வெள்ளி ஜவா யாரும் கையெடுத்த கும்பிட மறக்காத அன்பு தமிழா, கையெடுத்த கும்பிடு, இல்லைன்னா ஜாமிக்கு முன்னாடி கிஸ் அடி, கிஸ் அடிச்சுட்டு கருப்புனையே ஒரு சில ஆள் நோத்தாங்கம்மான்னு வைகிறேன். சாமி ஆடியெல்லாம் கவனிவேன், கருப்புனை வைகிறாங்க, கருப்பா நடத்தாயிலி, கருப்பா நீ இங்கே தான் இருக்கியா, ஏன் அதுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருந்தாரா? சாமியை வையலாம், ஏனுகள் அது நமக்கு தாய் தகப்பை மாதிரி சாமி, நம்மெல்லாம் பிள்ளைகள், வையலாம். வைய வையத்தேன் சாமிக்கு ரோஜா வரும்ட்டேன். பேர் அன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான அஞ்சாறு தூத்த விழுகுதே திட்டக்கோட்டை உருது கோட்டையில் நாடகம் நடக்குமா என்று சந்தேகத்தோடு வரும்போது தான் சும்மா இருந்தாலும் கூட வந்த நண்பர்கள் ஆளுக்கு மட்டும் நினச்சிட்டு போவோம், கட்டிங் கண்ணிங்க போட்டால்தான் இவங்க கட்டி முடிக்கும்போது நமக்கு நீர்க்கசிவு ஏற்படும் என்று கட்டிங்கை போட்டு விட்டு கொண்டாடிக்கிட்டே முத்தம் கொடுக்காமல் தவிக்கும் உறவுகளே. ஓ மை காட், சரக்கு அடித்து போதது தெரியாமல் வண்டியை எங்கே நிப்பாட்டணும் என்று நாடகம் பார்க்காமல் அதை யோசித்து கொண்டிருக்கின்ற உறவுகளே, திரும்பி போகும்போது அங்கே பேயோட்டம் இருக்குன்றாங்களே, எவனை துறை கூட்டு போகிறது என்று தெரியாமல் வந்திருக்கின்ற அன்பு உறவுகளே, நம்ம பாயை வெறிச்சோம் உணர்ச்சியாக பக்கத்து விட்டு ஜக்காலத்தி உட்காந்துட்டாலே அவளை கிளப்பி விட்டோம்னா நாளை பொண்ணை தாளிக்கிறதுக்கு என்ன கொடுக்க மாட்டாள்கள் என்று சொல்லி மனதுக்குள்ளே இன்னொரு தீச்சட்டி வளர்க்கிற தாய்மார்களே, ஓ மை காட், இருடா நான் என் அன்பு உறவுகளே, எத்தனை கண்ணோட்டங்கள் எத்தனை சிந்தனைகள் மாறினாலும் தமிழனுடைய அன்பு மட்டும் ஒரு நாள் மாறாது என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற என் உயிர் தமிழர்கள் அத்தனை பேருக்கும் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். எனப்பு பிரசன்டர் நிற்க போறியா? என்ன ஏய் போய் அஞ்சா நம்ம ரூமில் படு, ஏய் அந்த நரசுக்கிட்ட சொல்லி ஒரு குளுக்கோஸ் ஏற்ற சொல்கிறான், அதான் பார்த்தேன் ஊருக்கு ஒருத்தர் வந்துடுவேன்னு நினச்சேன், இந்த தூய்மையை குடிக்குமே எங்கேருந்து வந்தேன், ஓடிடு வெதர் அந்து போகும் போயிடு, ஏற்கனவே ஊமையா தண்ணி அடிப்பாப்பிலையா? ஏய் இங்கே வர கணேஷ் போயிலே போடுறத, கணேஷ் போயிலே உருட்டியும் இதில் வை கீ உதட்ட, அதோட எரிஞ்சு புண்ணா போகட்டும், இப்படி போ மயிறு மயனை நகண்டு. இந்த வாரி என் பங்காளி சிரிக்கிறது, பங்காளி இனிமேல் நாடகத்தில் சோக்கெல்லாம் கிடையாது, இப்படி ஆடுதே எனக்கு கண்டண்டு. டான்ஸ் இருக்கு உள்ள கட்டிக்கிறியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், புளியடு தம்பரத்தில் ரெண்டு பேரும் சாம்பிராணி ஓட்டு பொழைச்சிக்கங்க. ஆத்தி ஏன்டா மயிறு மயனை, இப்போ வேற தேலு கொட்டின மாதிரி ஆத்தி, என்ன நடக்குது இங்கே? இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற புலியடு தம்பம் நெடோடை கிராமத்தில் இருந்தாலும் புலியடு தம்பத்தில் வசிக்கக்கூடிய பேரும் புகழும் பெற்ற எங்களது கனகா ஆடியோஸ் உரிமையாளர் எஸ் பாண்டி அவர்கள் தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். உண்மையிலேயே கனகா மைசட்டை அதிகமாக நான் சந்திச்சிருக்கேன், அவங்கள சொல்லவே தேவை கிடையாது. ஒரு நடிகனுக்கு எப்படி எப்படி மைக்கு அமைக்கணும், எப்போ எக்கோ போடணும்னு தெரிந்த ஒரு மை செட்னா புலியடி நம்ம மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கேன். கனகா ஆடியோஸ், ஏன்னா மை செட்டு போடுற ஆளுக இப்படி உட்காந்துருக்கணும், அப்படி குளிச்சு விட்டு சந்தனத்தை எங்கன்னா கோயிலில் எடுத்தியா? சரி, அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கணும். சில ஊரில் பார்த்தா எட்டு நாள் குளிக்காமல் இப்படி உட்காந்துருப்பேன். ஓஹோ, நம்ம என்ன சொன்னாலும் அவனுக்கு வந்து எரிச்ச மயிர் மாத்திரம், மைக்கில் வாலி மயக்க சொன்னால் வப்பம்புல,
ஏத்துனே ஏத்துவோம்ல. ஒரே விஷயம், இது நாடக கலைஞர்கள் இந்த மைசெட் இல்லாமல் பாட முடியாது. ஆனால் மைசெட் போடக்கூடிய அன்பர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கவன். இதே உண்மை. நான் ஏன் சொல்கிறேன், இந்த கனக மைசெட்டை எதுவுமே சொல்ல மாட்டேன். நமக்கு வாலி வைக்காத மைசெட்டை பேசத்தான் செய்வார். உண்மை தானே? உங்களுக்கு எல்லாமே கேட்கணும். ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா? ஐயா 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 நல்லா இருப்பேன், நாடகத்தை கெடுத்து போறேன் ஐயா. அண்ணே வாணே, நீ ஒரு ரவுண்டு போய் விழுத்தாட்டி பாயினே, கேசு கப்பியானா என்னைக்கு கேட்கக்கூடாது, போ காத்த கடி. இதே உண்மை. இந்த தமிழகத்தில் இந்த மதுபானம் என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்குத்தான் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் நிம்மதியாக நடத்த முடியும். கைதட்டலாம் மொம்பளையாடலாம், கைதட்டாலாம் பாய சுட்டு வீட்டில் போய் படு. ஏன் எல்லாமே இதே அண்ணன் தம்பி மாமே மச்சான் அத்தனை வேதத்தையும் பகையாக்குவது இந்த மதுபானம். மற்ற நேரத்தில் எவன்ட்டியாவது ஒரு 100 ரூபாய்கள் காசு இல்லைப்பா, 1 ரூபா இல்லை இந்த வரு, அப்படி சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்கை ஊற்றி விடுவேன், அடுத்து அவனாக கிளம்பிடுவேன். பேண்ட்டை கலட்டி சட்டிக்குள்ளே மடித்து வச்சுருப்பேன் 500 ரூபாத்தால். ஏ இன்னும் ஒரு ஆப்பு வாங்கிட்டு வாடா, அடுத்து மோதிரத்தெல்லாம் கழட்டி வாங்க. கடைசியில் வண்டியை விட்டுட்டு வீட்டுக்கு முண்டமாக நடந்து போவேன். உன்னே சொல்லலை, நீங்கள் போ. யாரும் என்ட குறுக்கு வந்துடக்கூடாது. ஒரு 2 மணி நேரத்துக்கு என் முகரையில் யாரும் முடிச்சிடாதே, எங்கிட்ட கிராஷ் ஆகிடாது. வேறு என் சிங்கம் சிரிக்கிற வார். ஏன்னா சிரிப்புக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. இப்படி சிரிக்கக்கூடிய என் பங்காளிகளெல்லாம் எந்த சீக்கும் உனக்கு வராது. சில பேர் நல்ல சோக்காக இருக்கும், ஊரே சிரிக்க அவன் சிரிப்பான் பாரு. சிரிச்சதும் இல்லாமல் சுற்றி பார்ப்பேன், ஜோக்கம் அப்படி இருக்கவில்லை. அம்மியை தூக்கி கொண்டுணும். இப்போ ஆடு மாடெல்லாம் சிரிக்கிற சக்தியை இறைவன் கொடுத்துருக்கானா? இல்லை. அப்படி ஒரு மாடு சிரிக்கிறது வை, இவன் போய் கூலம் போட்டுக்கிட்டு இருக்கேன், போ சிரிச்சிச்சுனா என்னவே அங்கனையே செத்து போவேன். விவசாயம் நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அப்புறம் யாராவது கேட்கக்கூடாது, அப்புறம் நெஞ்செலும்பு பருத்தியான்னு கேட்கக்கூடாது. விவசாயம், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டியது முன்னோர்கள், வரக்கூடிய சந்ததிக்கெல்லாம் விவசாயத்தை கற்றுக் கொடுங்கள். என் அன்பு இந்த வட்டார என் விவசாய மக்களே, உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா விவசாயத்துக்கு இப்போ ஆள் இல்லை. காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் நீச்ச தண்ணியை குடிச்சு விட்டு கோமணந்தேன். அந்த கோமணமும் கிளவியோட சேலை தான். என்ன ஆ கோமணம்னா? ஒவ்வொரு கொட்டையும் 1/2 கிலோ 2 கிலோ இருக்குமானே? ஏண்டா நான் என்ன கறிக்கடையிலே விளாக்குறேன்? ஏண்டா கேவலப்பல அங்கே என்ன சலசலப்பு? இல்லைண்ணே எதை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னத்தா? என்னாச்சுத்தா? அத்தா என்னாச்சு? ஏன் பதற சொல்லு. பாய மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டியா? இல்லை வீட்டில் சிலிண்டர் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டியா? ஏன் பதற? ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு ஆள் மட்டும் மங்குனதவே எல்லாரும் எழுந்திரிச்சுவேன். எழுந்திரிச்சு என்ன பண்ண? ஏய் அப்பெல்லாம் இந்த திட்டக்கோட்டை உறுதி கோட்டை மட்டும் கிடையாது, இப்போ எல்லா ஊர்களையும் யார் எக்கடை ஓட்ட நமக்கு என்னன்னு உட்காந்துட்டாங்க. அன்றைய காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஆடு கத்துதுன்னா நைட்டு 1 மணிக்கு எல்லா பேருமே 60 ரூபா வேலுக்கம்பா எவனை வந்துட்டானான்னு இது பண்ணுவாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரனை தூக்கி போட்டு அடித்தா கூட எதிர்த்து வீட்டுக்காரன் சென்னனை திறந்து பார்க்குறேன். நல்லா அடிங்கடா, நல்லா அடிங்க. அன்னைக்கு கணேஷ் கோயிலை கேட்டேன் தரல இல்லை, கணேஷ் கோயிலுக்கு அடி வாங்க விடுறேன். நாடு நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் கெட்டு விட்டது. அங்கே ஏதோ ஒரு சண்டை நடக்குது, ஒரு சாங் பாடிக்கிட்டு அப்புறம் நான் டைலாக் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம்
அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டன பக்கத்தான போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டன பார்க்கத்தான போறோம். பம்பா நதி கர ஓரம் அந்த பட்டணத்து மன்ன வந்த நேரோ. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே சரணம் சரணம் ஐயப்பா. ஐயப்பன் மணிகண்டனுடைய அருள் எல்லாத்துக்கும் வேணும். முருகன் தமிழ் கடவுள் முருகன், இந்த தமிழ் கடவுள் முருகன் தான் நாலு நுப்பதை போல வேலுக்கம்ப தூக்கிட்டு வருவார். ஆனால் இப்போ முருகன் வந்தவனே பூரா மிரண்டு ஓடுற, ஏதோ தவணை கொடுக்குறேன் வந்துட்டேன். என்ன அது நோட்டிசா துண்டு சீட்டு என்னோட எந்த திண்டியா இருக்கு? டேய் ஒன்றுமே இல்லையாப்பா. சிவகங்கை மாவட்டம் காளையார்வல் வட்டம் புலிகடி தம்பம் ஊராட்சி மூவண்ணா அழகாபுரி கிராமம் ஸ்ரீ சங்கையா சுவாமி ஸ்ரீ வீராயி அம்மாள் நூதன கும்பாசிவலாயை முன்னிட்டு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. என் நகரத்திலும் பொன்னகரமாக வழங்கக்கூடிய வையாசி மாதம் பத்தாம் நாள் 23/5/2024 இந்த சங்கையா சாமி ஸ்ரீ வீராயி அம்பாள் கும்பாசிவலாவில் எல்லாரும் கலந்துக்கங்க. நன்றி அன்பு உறவுகளே. அன்னதானமெல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதை எல்லாத்தையும் படிக்கணுமானே. நன்றி நன்றி. எல்லாத்தையும் படிக்கணும்னா ஒரு நாள் ஆகும். கும்பாஜிக்கு போய்க்குங்க, அப்புறம் நான் இந்த நோட்டீஸை படிக்கிறதுக்கு நாளைக்கு வந்து படிக்கவா? அதானே விடுங்க, கும்பாஜித்தை சொல்லியாச்சு, அதோட விட்டுருங்க. சின்ன சின்ன எழுத்தாக இருக்குடா, ஒவ்வொரு எழுத்தை பார்க்கறதுக்குள்ளே அவ்வளோதான். பரிசம் போட்ட அப்படின்னு வளகாப்பு போட வந்துடும். யூ 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 ஒய் 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 ஜோதியர் சொன்னார், என் ஜாதகத்தில் ஒரு கொலை உலகம் உண்டு. நான் கேட்டேன் ஆள் எப்படி இருப்பேன் அப்படின்னு. ஆள் பார்த்தா கிரணிட்டு கல் மாதிரி இருப்பேன், கழுத்தில் ஏதோ வெள்ளி செயின் போட்டிருப்பேன், ஆள் வந்து வலது பக்கமே உட்காந்துருப்பேன்னு சொன்னார். ரொம்ப ஜாகப்புற ஈனப்பயமையனே பேசாமல் முத்திக்கிட்டுது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேச ஒய் ஐ ஒய் இல்லை சிங் சை சங் சங் ஒரு பெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருக்கானே திருவிழா பஸ்டாண்டில் பலாப்பழம் சொல்ல வைக்கிற மாதிரி. என்ன உட்காந்துருக்க தம்பி, ஊரில் காட்டி கொடுத்து போயிருவேன், அப்புறம் விளக்க மாற்றி அடி வாங்கிட்டு சொல்லக்கூடாது. வெந்தாயில் திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். இதில் எப்படி தெரியுமா, அந்த குடிக்கிற ஆளுகள்லாம் ஒரு கட்டிங்கை நினச்சவனே ஊருக்குள்ளே பேச்சு வாங்கிவார். அங்கெல்லாம் யாரையும் பார்ப்போம், டே எவனையும் வெட்டுவான், நல்ல ஆம்பளை டாய் எவனாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வாடான்ட்டுவேன். ஆனால் ஆள் பார்த்தா மருத மணி மாதிரி இருப்பேன், ஜூத்து ஊற்றி மாதிரி. அவனே தான், நீ ஒன்றும் பண்ணாதி அப்படி சத்தம் போட்டான்னா நீ போய் அவனை பாயாத வைக்காத ஒன்றும் பண்ணாது. பக்கத்தில் போயிட்டு இப்படி திரும்ப விட்டுட்டு ஒரு அரை அரை பட்டாக்குன்னு சொல்லி அம்மா, நான் இல்லைண்ணே, நான் சும்மா மாடு மேய்க்க வந்தவனே. இந்த அடிக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு கிராமத்தில் உள்ள இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டை கிராமத்தில் உள்ள என் அன்பு பெரியவர்களுக்கெல்லாம் நான் கூடான கூடி நன்றியை சொல்கிறேன். ஒரு முளைப்பாரியோ ஒரு திருவிழா நடத்துறது பெரியவங்க அந்த முக்கியஸ்தவருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, ரொம்ப கஷ்டம். அன்னதானம் போட்டு 10 டேபிள் காலியாக கிடந்தாலும் பின்னாடி போய் நிற்கிறேன் அன்னதானத்தில். நம்மளையும் சாப்பிட விட மாட்டேன். நீ பிணைஞ்சிக்கிட்டு பசியோடு வைப்ப, வாணியை வடிச்சுக்கிட்டு இப்படி பார்ப்பேன். அவன் சாப்பிட்றவன் தள்ளி இல்லைண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ. இது எதுக்கு நிற்கிறாங்கன்னா அவனுக்கு வைக்கிற வஞ்சனை பூரா நமக்கு வைப்பாங்களா?
அதை பூரா பின்னாடி நின்று நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். முட்டைக்கோசு காளிப்புளோர் ஒரு கூட்டு அப்பளம் வரலாம் சண்டை ஓட்டுவேன். அப்பளம் எங்க அப்பளம் என்ன அப்பளம் நொப்பளம் ஒரு யார் ஆக்காட்டி ஆரம்ப மாட்டேன். அப்பளம் தெரிக்குது ரோய் அவன் பாயாசத்துக்காக போனவன். நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இல்லாமல் இந்த முத்துமாரி அருளோடு அந்த 18-ஆம் படி பெரிய கருப்பு கலிச்செடி காளிமுனி ஐயா அந்த ஊரை சுற்றி உள்ள தெய்வங்கள் அருளோடு நீங்கள் எல்லாம் வாழணும் ஐயா. பிறவி என்பது ஒரு தடவை, இனிமேல் யாரும் பிறக்க போ. ஏத்தாய் அந்த நாயை கூப்பிட்டு அந்த வீட்டுக்காரக ஒழுக்கமாக வீட்டுக்கு போயிடும். சுற்றி சுற்றி வருது அந்த நாய், அது வாட்டுக்கு செவரொட்டி நினச்சி எவை ரொட்டியை கடிச்சு போடாமல் வெக்கக்கேடு. இந்த ஐயா அனுபவப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா இறுக்கி கட்டிக்க நல்லா. அவர் பயன்படுத்தியே கிடைக்குமா? செவரொட்டியே கிடைக்குமா? எல்லா ரொட்டியும் கிடைக்கும் இல்லையா? எங்கேருந்து நீயா? அங்கேருந்தா வந்திருக்க? என்ன செய்யணும்? இங்கே வந்து மல்லாக்க படுக்கிறியா? காணிச்ச கரப்பில் பாவாடை தூக்கம் நல்லா பார்த்துட்டு போ. வந்தால் விடுவேன். நான் ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்க வாங்கன்னு கேட்குறதுக்கு இது என்ன நான் காது குத்தா வச்சுருக்கேன். இங்கே யூட்டி படுத்து கொண்டு இருக்கிறேன் என் அன்பு தம்பி. ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமம். இன்றைக்கி இத்தனை பேரும் நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நாடக கலையை ரசிக்கிறேன்னா அது காரணமே அவந்தேன். அதுக்கு ஒரு கைதட்டலாம் இளைஞர்கள்லாம். அப்படி கைதட்டலன்னு நாளைக்கு சவுண்டு வராமல் வீடியோ போட்டு விட்டுருவேன் ஊமையாகவே. வெந்திருந்த மாட்டேன். இந்த மணிகண்டே தாத்த பையன் இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க ஐயா. போலீஸ் இருந்தால் இங்கே வாங்க யாவ். ஒரு 3 பேர்த்து மேலே கணேஷ் போயில போயில காசு போடுங்க. இவன் ஒரு ஆள் ஐயா அமைதி ஐயா. அண்ணே அந்த பாடியை எரிச்சிரு. ஏதாவது ஒன்று பண்ணு. அங்கிட்டு போக சொல்லு. அது கத்திக்கிட்டே இருக்கும்போது கவனம் ஜெதர். என் தம்பி யூடியூப்பில் எடுக்கிற முருகன் அழகாக நல்லா பண்ணுறான். நல்லா கேட்ச் பண்ணி நல்லா ஜூம் பண்ணி நல்லா எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ வீடியோ எடுக்கிற ஆளுகள்லாம் கல்யாண வீட்டில் சம்மந்தமில்லாமல் வீடியோ எடுப்பேன். பொண்ணு மாப்பிள்ளை தாலி அடிக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு பார்த்தா ஐயர் குண்டி எடுத்துக்கிட்டு இருப்பேன் இப்படி. அதுலேயே நல்லா கவனித்து பாருங்களே, இந்த பயலுக உரம் போய் அந்த மாப்பிள்ளைய சித்திரப்படுத்திடுவாங்க. அந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ணுற ஒன்று 8 டன்னு மூட்டத்துக்கு விறகு வெட்டுற ஒன்று அந்த வழி இருக்கு அவனுக்கு. வர்ற ஆளுகள்லாம் காலில் விழுக வச்சுருவாங்க. கூட்டு வந்து ஏய் நம்ம பெரியப்பாடா பொண்ணு மாப்பிள்ளை படக்குன்னு வந்தாங்க. அடுத்து ஒரு ஆளை கூட்டு வந்தாங்க. சித்தப்பாடா நம்ம சித்தப்பா எந்த ஊர் ஒரு கருவி காட்டு அங்கிட்டு பூதவைய ஆ சரி. இன்னொரு ஆளை கொண்டு வந்தாங்க. இவர் விழு இவர் யார்? சென்னையில் இருக்கார், ஹோட்டல் வச்சுருக்கார். விழுந்துட்டாங்க. இன்னொரு ஆளை கூட்டு வந்து விழுக வச்சாங்க. அந்த விழுக வச்ச ஆளை அவையை நின்று அழுதுட்டேன். என்னை எதுக்குடா காலில் விழுந்தாங்க இவங்க? இல்லை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் பலூன் வைக்க வந்தவன்டா. பலூன் வைக்க வெளியே நின்றுக்கேன். அந்த ஃபோட்டோகிராஃபர் இப்போயெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக ஃபோட்டோ எடுத்தால் நல்ல காசு ஆல்பம் போட்டு பொழைச்சிக்கலாம்னு நினச்சதை அடிப்பேன். கிரிச்சு கிரிச்சுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். யார் வந்தாலும் மாப்பிள்ளைய சொல்லி என் ஃபோட்டோகிராஃபர் ப்ரோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா? உடனே மாப்பிள்ளை இல்லைங்க. அந்த உங்கள் ஒய்ஃபை டச் பண்ணலாமா? அவன் ஏற்கனவே காச்சப்பாட்டில் கிடப்பேன். அவ்வளோதானே நான் என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? ஷோல்டரில் கையை போடுங்க. போட்டா போட்டா திருப்பி வந்து இந்த கண்ணத்தை புச்சு புச்சுன்னு பண்ணுங்க. கிஸ் அடிங்க அப்படின்னு சொன்னவொடனே ஆள் கிளம்பிடுவேன். கிஸ் விழுத்தாட்டி போட்டு அந்த பிள்ளைய அப்படித்தே ஒருத்தர் கிஸ் அடிச்சா வாயை எடுக்க முடியல. என்ன என்னாச்சு? அந்த முட்டைக்கு எத்து பிள்ளை இருந்திருக்கு. பிடிச்சி இழுத்து ரெண்டு பேரும் சாரப்பாம்பு நல்லா மாதிரி மண்டபத்தில் பிறண்டாங்க. அங்கிருந்து ரெண்டு பேரும் வயிறு செல்லின்னு சோடா உடச்சிட்டு ஓடியாரேன். இந்த வாரி இவங்களும் அனுபவப்பட்டிருப்பாங்க என் மக்காளிய. உண்மையான அழகு எதுனா விவசாயத்தில் வயக்காட்டில் களையெடுக்கக்கூடிய என் தாய்மார்கள் தான் உண்மையான அழகு. கருப்பு நிறம். அன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் 20 வருஷத்துக்கு முன்னாடி மணமேடையில் உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் விளக்கடை கம்பெனியில் வேலை பார்த்தாலும் மாதிரியே ஊரா வடைஞ்சிருக்கும். போட்டாவுக்கெல்லாம் அப்போ நிற்க சொல்லும்போது ஒரே ஸ்டில் தான் அவங்க.
கிரச் கிரச் சிரிங்கன்னு சொன்னா கிரச் ஏண்டா ஒப்பம் போட்டானே ஒரே ஸ்டில் தான். அன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் பேரில் ஒளி இந்த பியூட்டிஷன்லாம் கிடையாது. புட்டா மாவுதே மைதா கீதா அரைஞ்சிட்டான் அப்பிக்கிட்டு அந்த மாதிரி எங்கள் அக்காலாம் சிரிக்குது. உன் வீட்டுக்கார பிடித்தே வந்தாராத்தா. ஆ இப்போ இப்போ வயசாகி ரெண்டு உள்ள வத்தவனே பொம்பளை கிளம்பிடுறான். போட்டாவுக்கு நிற்கும் போது புருஷன் எப்படி நிற்பார்? ஏய் இளவு மைனை நல்லா சிரிங்க. அவர் பாப்பார் உன்னை தாலி கட்டும் போது நான் சிரிச்சது தானடி, என் பொழப்பே சிரிச்ச பொழப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிப்பேன். போட்டான் நீ கிரிச்சின்றியால பேண்ட்டை உரியறியான்னு பயந்த. ஏன்னா எல்லாமே கலை தான், நாகரிகங்கள் எல்லாம் மாறிக்கிடுச்சு. அன்றைக்கெல்லாம் மகேந்திர வேனில் நம்ம போயிருக்கோம் தெரியுமா? சின்ன ஆளுகளில் இந்த மகேந்திர வேனை டாப்பில் ஏற பெரிய ஆளுகை விட மாட்டாங்க. சத்து சத்துன்னு அடிச்சுட்டே உள்ளே போய் நில்லுங்கடா. அந்த டாப் மேலே ஏறிக்கிட்டு அந்த லாரி அப்படி வளையும், அப்படி போய் அந்த ஒரு சுகமெல்லாம் கிடைக்குமா? டயரை ஓடிக்கிட்டே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பொம்பளை கவட்டில் விட்டு அடி வாங்குவோம். கிட்டி பிள்ளையை அடித்து ஓட்டை உடைக்கிறது. அந்த பந்து எனக்கெல்லாம் தாயம்மங்கலம் முத்துமாரி கோயிலில் எங்கள் அப்பா ஒரு பந்து வாங்கி தருவார். கிரிக்கெட் விளையாடுவேன், அந்த பந்து உடஞ்சிரும். அதை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பிளாஸ்டிக் கவர்லாம் எடுத்து அதை பூரா அப்படி இலக்கி அதை ஒட்டி அதை டப்புன்னு அடித்து போர் போயிடும். பந்து உடஞ்சவங்க அவனை போய் பாய்வேன். எதுக்குடா நீ ஒடித்தாடா அப்படின்னு. அப்படிலாம் விளையாண்ட கடைசி சந்ததிகள் நம்மளா தேரும். இப்போ பூராமே பிரிப்பேடு விளையாடுறேன். கேம் கேம் உதயம் கேமு விளையாண்டுக்கிட்டே திடீர்னு சாக்கடையில் விழுந்து செல்ல கொண்டு போய் ஐயா டிஸ்பிளே போயிடுச்சு. இந்த வாரம் பூரா அப்படித்தேன். இன்றைக்கி பூரா வீடியோ கால் தான். எதுக்கு எடுத்தாலும் முதல் சொல்லுவேன், ஏய் நான் கேரளாவில் இருக்கேன் மாப்பிள்ளை, ஏய் நான் அறந்தாங்கில இருக்கேன், இப்போ பருப்பு வேகாது. ஏன் எங்கே இருந்தாலும் வீடியோ கால் வா. சூரானத்தில் இருக்கியா? எங்கே இருக்கியா? கடிவேட்டில் இருக்கியா? அவன் வீட்டை காட்டு, இங்கே காட்டு. அப்படித்தான் ஆடு மேய்க்கிறவன் ஆடை பற்றிட்டு போய் ஆடு குட்டி ஓட்டுருச்சு. குட்டி ஓட்டவுடனே ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஐயா ரெண்டு மூணு ஆடு ஈன்றுச்சியா, என்னையால் தூக்கிட்டு வர முடியாது, நீங்கள் வாங்க. நீ எங்கேடா இருக்க? வீடியோ கால் வாடா. எத்தனை குட்டி போட்டிருக்கு? ஐயா ஒரு மூணு கடா ஓட்டிருக்கு. நம்ப மாட்டேன், உனக்கு கண்ணு தெரியாது மயிறு மைனே, வீடியோ கால் வாடா. அந்த கிடா குட்டி கவட்டுக்குள்ளே வயின்னு இருக்கார். இவன் வீடியோ காலை ஆன் பண்ணி கிடா குட்டி அவன் கவட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி காட்டியிருக்கேன். இவன் சட்டி ஓடலை. ஓனர் அங்கேருந்து சொல்லிட்டாரு, அடே கண்ணா வந்தவனே கிடா குட்டியை காயடிச்சிடும்டா. காலையை குட்டியை வளர்த்து காயை முத்த விட்டுருச்சுடா. அப்போ இவன் சொல்லியிருக்கேன், ஐயா அதுக்கு அது அது காய் இல்லையா, ஏன் காயா? நீ உள்ள வாடா உடனே போத. என்ன அத்தப்பெரிய குட்டையா அவனுக்கு? இவன் என்னடா சந்தேகத்துக்கு பிறந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். தம்பி இலை மறைவு காய மறைவு செகலை கட்டி அரைஞ்சி விடுவேன். பெரிய குட்டையா தானே கேட்டேன், ஏ திட்டுற. சாங் பாட போறேன், பாடுங்க. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு ஏ கண்டெடுத்த என் தங்க மகே அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அணு அத்தனை உடைத்து காட்டி ஐயா அக்கினி சிறகடிச்சு அணு அட்டலையே உடைத்து காட்டி பெட்டிகளை குவித்தாரையா வெறும் பாசமிகு நம்மளா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் மொழி
நன்றி நன்றி. கை தட்டின இளைஞர்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் நீ போலையா? நீ இங்கே இது செவல்கம்மாய் சூரசங்கர் நினைவாக, சூரசங்கர் கோனார் நினைவாக ரூபாய் 201 அம்பலி பளித்த செவல்கம்மாய் அன்பு உறவுக்கு சார் 1000 ரூபா விடுப்பார். வேணா வேணா, சும்மா சொல்லுவேன் போனேன். நன்றி நன்றி. எழுது, என்கிட்ட போய் கல்லுவெட்டில் எழுது. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. அப்படி வாழுகின்ற வாழ்க்கைக்கு இந்த தமிழகத்திலே ஒரு பேர் சேர்க்க வேண்டுமென்றால் தயவுசெய்து கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்வன் என்னை பொறுத்தளவு நான் வழங்கும் 18 படியானுக்கு அடுத்து கடவுள் என்பேன். யார் செய்கிறா? யாரும் செய்கிறது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி பைக்கில் உதஞ்சிக்கிட்டு கிடைக்க ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில், அதை ரெண்டு இளைஞர்கள் போய் தூக்கி விட்டு தண்ணி ஓடிப்பான்னு பார்த்தா அவனுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்க. அவன் அரைச்சி கிடைக்க அவன்கிட்ட செல்ஃபி எடுக்கிறான். ப்ரோ லைட்டாக சிரிக்க முடியுமா ப்ரோ? தலையை தூக்க முடியுமா ப்ரோ? அதில் ரெண்டு பேரும் அங்கேருந்து வந்தாங்க. எத்தனை பேர் விழுந்து கிடக்காங்க? ரெண்டு பேர். அந்த ரெண்டு பாலத்துக்கு அங்கிட்டு போய் பாருவேன், 4 பேர் கிடக்காங்க. இது என்ன ஆக்சிடென்ட்டு? பெருமை. எதுக்கு எடுத்தாலும் பெருமை தான். ஆனால் தனக்குத்தானே பாதுகாத்து கொண்டாத்தான் அந்த தமிழகத்தில் வாழ முடியும். யாரை நம்பி நீ இருக்காத என் தமிழா? உன்னுடைய திறமை, உனக்கு எது சரின்னு போடுதோ அதை நீ செய். ஓ வாழ்க்கை நீதான். யார் சொல்லி யார் இருந்திருந்த போறியா? இப்போ குடிக்காததுக்கு என்னென்ன பண்ணுறான்? 18 கோயிலில் போய் சத்தியம் பண்ணுறேன், பிள்ளையை சத்தியம் பண்ணுறேன், பொண்டாட்டி கேட்டவனே இன்னைக்கு இன்னையோட கடைசி தாண்டி பிள்ளை மேலே சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன்னு நாளைக்கு நிறவதில் வந்து நிற்பேன். 1000 சத்தியம் பண்ணி 1000 காப்பு கட்டினாலும் மதுவை நீ விட முடியாது. உன்னுடைய மனக்கட்டுப்பாடு சரியாக இருந்தால் மதுவை விடலாம். உண்மைதானப்பு? சாராயம் குடித்த ஆளுகள்லாம் அதில் இருக்கீங்களா? கைதுங்க. பழைய கேஸ் உங்கள் மேலே இருக்கா? ஐயா கூப்பிட்றாரு வா. சாராயம் குடிக்கும்போது கூட அதிகமாக பாலியல். இன்றைக்கி சிறுமியெல்லாம் கற்பழிக்கக்கூடிய தமிழகம் வந்துருச்சு. பொம்பளை பிள்ளை பெற்று வளர்க்குறது வயிற்றில் நெருப்பு கட்டி வளர்க்குற மாதிரி, அதே மாதிரி பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ஒரு பருவமடைந்து வந்தால் பெத்ததாயுதப்பன் கண்காணிக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்தாலும் கூட சேருகின்ற ஒரு பிள்ளை கெடுத்து விடும் என்பதற்கு எல்லளவும் சந்தேகம். ஏ ஃபோன் அடித்து அங்கிட்டு போகிறாங்கன்னா நீ லைட்டை கட்டிட்டு இங்கிட்டு போ. இங்கிட்டு போனீங்கன்னா அங்கிட்டு ஏதாவது கிளடு கட்டே பாஞ்சு உருள். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்கிற? இன்னைக்கு காதல் தானே, எங்கே பார்த்தாலும் காதல். இந்த காதல் பண்ணுறவங்க மட்டும் பக்கத்தில் போய் நிற்காத, சொன்னதே சொல்லுவேன். எப்பா இங்க நீ என்ன அப்பையிலேருந்து இது பண்ணிக்கிட்டு? நான் சொன்னல, இந்த பாய் சண்டை தானே. அந்த ஒரு 10 பொம்பளையை வீட்டுக்கு போக சொல்லு. ஏய் மேடம், மேடம் இங்கே கவனிங்க மேடம், இதுக சண்டை எங்கே போனாலும் ஓயாது. தண்ணி குடிக்கும் போது சண்டை, ஓன் குடம் பறிச்சா என் குடம் பறிச்சா, அது கடைசியில் 2 முட்டைகளும் குடத்தை நெளிச்சு அதை. ஆமாம், 120 ரூபா குடத்துக்கு வெறும் 20 ரூபாய்க்கு ஐஸ் வாங்கி சப்பிட்டு போவேன். முளைப்பாறை இருக்கும்போது சண்டை, பேன் பார்க்கும்போது சண்டை.
ஒரு பொம்பளை நாலு பேனை குத்திட்டா, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை மாத்து பேனை எடுக்கும்போது ரெண்டு பேனை குத்தினாலும் பாஞ்சிட்டாள். நான் மட்டும் சக்காரத்தி உனக்கு நாலு பேனை குத்தினடி, எனக்கு ரெண்டு பேனை கொடுத்துருக்க, அப்போ நான் ஒன்று குறைஞ்சவளா? வாடி பாய் ஒன்று வரைஞ்சி கட்டி பாஞ்சு புருஷிங்களை இழுத்து விட்டு அவங்க சாயந்தரம் வந்து மல்லு பாஞ்சு பெண்கள் இந்த அடிச்சு பொறுமனு கிளம்பிடுச்சுவார். ஏக்காய் ஏக்கா சீக்கிரம் நல்லா சண்டை கொடுக்கா, சண்டை ஓட்டினா நான் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். ப்ளீஸ் மேடம் நல்லா பாய்க்க மேடம் ப்ளீஸ் சொல்லி அடு வச்சிருந்தேன், மடு வச்சிருந்தேன், ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன், காளையாறு கோயில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாலு மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரை வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட சரக்க குடுக்கிறவன்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதிகாலையில அஞ்சு மணிக்கு தான் பல்லு வளர்க்காம சரக்க அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. இருபது முப்பது வருஷம் தொடர்ந்து தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாலு மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த நம்ம முன்னோர் சொன்ன வார்த்தைகளே நல்ல எண்ணங்களையும் கருத்துக்களையும் கள்ளிசேரி எம் கே ஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் ஏன் தமிழன் நூறாண்டு காலம் வாழணும், இனிமே குடிக்க வேணா முன்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஐம்பது செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், நாலு மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அராத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. முத்து நகையே முழு நிலவே
குத்து விளக்கே குடிமலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே குடிமலரே. 100 ரூபாய்க்கு 2 வரிதான் படம். முழு பாட்டு பாடணும்னா 8500 ரூபா வேணும். திட்டக்கோட்டை மக்கள் நலமன்றம் கிரிக்கெட் குழு கபடி குழு சார்பாக 101 அம்பலிப்படுத்து பெருமைப்படுத்திய அந்த அன்பு உறவுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். என்ன ஒரு வேலு அம்பலம் நாமத்தி இந்த குடியார பாட்டை பாராட்டி நீ குடிக்கலின்னு சத்தியம் பண்ணு போ. நீ இன்னோட விட்டுறணும்னே எனக்கு எனக்கு நீ வேணும். போய் உட்காரு தாண்ட தள்ளி விட்டுரு. செவல்கம்மாய் செல்ல கோனார் அவர் சார்பாக 101 இன்னொரு 400 ரூபா ஏடிஎம்ல எடுத்துட்டு வா. போசிங்க எடுத்துட்டு வா. ஓன்ட்ட எம்பட்டோனா வாங்கலாம். நீ அண்ணே அங்கே வா. நீ போய் அந்த ஏசியில் உட்காரு. நீ வேர்க்கவே விடாது. வடக்கே வளநாடு வழி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம் பள்ளி கோட்ட 7000 பண்ணு மேற்கே மலையாள அது மே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டில் அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே என் காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு அதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மலையாள நாடு ஆட்சி செய்ய வாரிசாக தர பார்த்து குடுடோ. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லு மாறாமே நான் 60 பிள்ளையே நான் செல்லமாக வளர்த்துவாரே இத ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தர வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய மடிப்பு செய்ய தர வாக்கிறேன் இத மலையாள நாட்டுக்கு இத கொண்டு போய் வளர்த்து அழகு என்று சொல்லி அந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தர வாக்க இந்த 60 பிள்ளையும் பிள்ளைய வளர வளர அங்கே உருமாறி ஒத்த பிள்ளைய மாறிடுச்சு மலையாள நாடு கடும் பஞ்சமடைய. அப்ப எத்தனைய கூட அங்கே கூப்பிட்டு அந்த மலையாள நாட்டில் வந்து குறி பார்த்தாலே என் பொல்லாத 18 படியாட்டா அங்கே முடுக்க உடச்சரிஞ்சிரு. அப்ப இந்த கருப்பு இனி நாட்டில் இருக்க கூடாதுன்னு ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அரைச்சிட்டாண்டா 18 படியானே ஏன் உச்சி நல்ல நேரம் ஏன் 1 மணிக்கு என் கருப்பை பெட்டிய கிளப்புதுடா மலையாள நாடு ஓடி வாடா. என் மலைநாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் பொல்லாத கருப்பு நீ கீனாடு அழகர் கோயில் இறங்ககிலே என் 18 படி பெரிய கருப்பை வணங்கி. திட்டக்கோட்டை உருளி கோட்டை யாதவர பகுதி சிறு முத்துமாரியம்மன் கோவில் 66 முளப்பாறை திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டை சங்கத்திலிருந்து ஒரு மகேந்திரவேனை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து வந்து ஊரில் ஆட்டுக்கறி போடுவான் என்று உணர்ச்சியாக படுத்து கிடந்து எந்திரிக்கும் போது புள்ளிகடி தம்பு ஹோட்டலில் தின்னுட்டு போங்கடா என்று சொல்லி அங்கே போனால் டேபிள் இல்லாமல் எல்லாரும் காத்து கடந்து எல்லாமே போட்டிருக்கடா. தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் இந்த வேக்காடு நிறைந்த இந்த சிமெண்ட் மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம்
உள்ள உட்கார முடியாது, அவிய டேங்க் மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டிருக்கானே இதுல. அப்ப மட்டும் பேசாம சரி. வள்ளி தர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோயில பாணி, கொஞ்சுமொழி பேசு ரஞ்சிதம், தனக்குத்தானே அற்புதமான பாணிய வகுத்தரும் என் அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ சுலச்சனா அவர்கள். இந்த பேரை மருதமணிய சுலச்சனா சொல்ல தெரியாது. ஆமா, அன்னைக்கு திருவிடானு சொல்ல சொல்றேன், திருட போனேன், முட்டனாக்கு போய. இதில் பார்த்தா ஏசி இல்லாமல் காரில் வரமாட்டாரு. மொதல் 3500 கொடுத்தேன், நீங்கள் எல்லாரும் கை தட்டி இப்போ 5000 கேட்குறேன். இன்னும் பேசுகிற காசை அவன்கிட்ட கொடுத்துட்டு நானும் காடாமங்கலம் முருகனும் விறகு வெட்டி மூட்டம் போட்டுதான் சம்பாதிக்கணும்டா. அவனை காலி பண்ணிடுறா, குருந்த மருந்து வச்சு வட குடக்குன்னு அவனை கொண்டுறோம். எதில் விட்டேன் வாயில் பார்த்தீங்களாயா, பார்த்தீங்களாயா இந்த மாவளக்கு மண்டை எப்படி பேசுகிறேன் பார்த்தீங்களா. கரெக்டானா? அவன் என் தம்பி, நாங்கள் அடிச்சுக்கிறோம் குடிக்கிறோம், நீ ஊருக்கார அங்கிட்டு போயிரு. பாசத்துக்குரிய அருமை சகோதரி, புதுகையைச் சேர்ந்த ராஜ சுலச்சனா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டார். பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாடக நடிகராக ஒரு மனிதன் உருவாக வேண்டுமென்றால் நாடக மேடை அறிமுகம் வர்றதுக்கே 5 வருஷம் ஆகும். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே என்னாலும் இந்த நாடக உலகத்திலே பாடி பேசி பேறு வாங்க முடியும் என்று வந்திருக்கிறான் ஒரு அதிசய சிறுவன், எனது அன்பு மகன், அறந்தாங்கி அருகாமல் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த கே அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனைய கலையரசு, என்னை எரிச்சம் ஊட்டும் இசையரசு, என்னைய பெட்டிக்காரவங்களாம் பார்த்தாங்கன்னா எம்கேஆர் அப்படின்னு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, நானும் மரியாதை கொடுப்பேன். இவை வந்து 2 வருஷம்தான் ஆகுது, என்னை 36 நோத்தான்றேன். எதில் விட்டோம்னா வாயை பல்ல வளைக்கிட்டு வாயில் விட்டோம்ன்றேன், நோட் பண்ணிட்டேன். இப்போ என்னடா அப்படி உட்காந்துருக்கேன், தொக்கை எடுத்துட்டு காசு கொடுக்காதே மாதிரி காசா காசு பார்த்தா மட்டும் கொடு. கவட்டை கவட்டை கணேசன் அடங்காத அவுசாரி அள. எல்லாரும் வீட்டுக்கு போகிறது நல்லது, குலவழி ஆயிப்போ. ஆ, கவட்டை கணேசன் அடங்காத அவுசாரி அழகப்பே. இதை வாங்கிறது முள்ளமாரி எம்கேஆர். முடிஞ்சு வச்சு 101. நன்றி. இனிமேல் நாட உலகத்தில் ரோசப்படக்கூடாதா, ஊத்துறோம்டா மணியண்டா. அரசன் பேக்கரி, இது யாரா, அது என்ன வர்றா, அது அரசன் பேக்கரி. அன்பு உறவு சார்பாக ₹101. அருமையான பேர். ஆமா, கவட்டை கணேசன் அவுசாரி அழகாப்பேன் லம்பாடி. இன்னும் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிது நாடகமா இல்ல என்னடா, நீ வாசிட்டு என்கிட்ட கொடுக்குறியடா ஈனப்பைய மைனே. வாசிக்கல, ஆறுமுனைய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி முருகா. நாளைக்கு இதுதான் டைட்டிலே, அவுசாரி அவுசாரி எம்கேஆர் நாடகம்னு போடு. கவட்டை கவட்டையை இழுச்சு மருதமுனியை போடுதா, பாசத்துக்குரிய அன்பு தம்பி, புதுக்கோட்டை அருகாமுள்ள காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனைய பின்பாடல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புற சோகத்தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புற சோகத்தமிழ் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனில்
பெரிய பெரியப்பா எங்களது ராமலிங்கம் புதவைய எனது அன்பு சொந்தங்கள் சார்பாக 1001 நன்கொடையை வழங்கிய புதமங்கு புதவைய கிராமத்தாரர்களுக்கு கூடான கூடிய நன்றி. உறுதிக்கோட்டையைச் சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எனது பாசமிகு அன்பு அண்ணன் காமராஜ் சார்பாக ரூபாய் 1001 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அதை கொண்டாங்க அவர் மெஸ்ஸில் தான் இங்கே சாப்பிடுவேன். பானு ஸ்நாக்ஸ் அனிதா கலை செல்வோம் இவங்களுடைய இதில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வண்டி விட்டு இருக்கலப்பா சிக்கன இல்லை அவங்க எந்த ஊர் தான்ப்பா. அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி நன்றி நன்றி. திட்டக்கோட்டை காதல் மன்னன் ஆமாம் 77 உள்ளேயே காதல் பண்ணியிருக்க இது ஒரு பெருமையாக்கும். திட்டக்கோட்டை காதல் மன்னன் இதுதான் திட்டக்கோட்டை காதல் மன்னன் எஸ் பிரவீன் சார்பாக ரூபாய் 101. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா என்ன நாட வேணாம். புதவைய எனது அன்பு சித்தப்பா ஆட்டி வியாபாரி எங்கள் சித்தப்பா சேர்வ சித்தப்பா சார்பாக ரூபாய் 501 வழங்கிய சித்தப்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடைக்கடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர்
மணப்பாறை அருகாமல் கோயில் பட்டியை சேர்ந்த இந்திர மகன் வேலுச்சாமி சித்தப்பா மையன் சந்திரன் சந்திரன் அவர்கள் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். உலகத்திலே இல்ல வீட்டில் இருக்க பிள்ளைய விளையாடுற ஜாமான் பூரா அழிட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணே அண்ணா எங்கள் அண்ணன்னா செல்லும் இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன்று ஆல் ரவுண்டு. எப்பா எல்லா கறியும் வச்சுருக்கியா? டியூன் டியூன்டுவியா? அது என்னது கொண்டா? ஐயா இது வந்து என்னென்னு தெரியாமல் கூட பார்ப்பீங்க. கிளருக்கு போடுற தூண்டி முள்ளுங்கய்யா, வந்து வாங்கிக்கோங்க. கட்லா மீன்லாம் கடிக்கும், எந்த மீன் இல்லாட்டா தவளை கடிக்கும். இது வந்து மதுரை திருச்சி சென்னை போன்ற பெரிய நகரத்தில் தான் இது வாங்க முடியும். இதனோடய விலை கடையில் வாங்கினீங்கன்னா 5000 ரூபா இந்த கறி விலை. ஏன்கிட்ட வாங்கினீங்கன்னா வெறும் 75 ரூபா தான். ஏன்னா அவஞ்சாமல் தானே எனக்கு என்ன. உண்மையிலே ஒரு திறமையான ஆல்ரவுண்ட், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்க ஒரு ஆல்ரவுண்ட்னா எங்கள் அண்ணன் இன்றைக்கி நம்பர் ஒன்று. புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் என்னைக்கு நாடகத்துக்கு நீ ஓகே, ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
என்னங்கய்யா ஏதாவது பண்ணுங்க. அந்த வாயில வச்சு சப்புவில அது என்னது உண்மையிலேயே கண்ணன் கிருஷ்ணருக்கெல்லாம் பிடித்த ஒரு இசைனா இந்த சங்குதான். அதை இசைத்த அருளுக்கு நன்றி. இங்கே தாளமிசித்துக் கொண்டிருக்கின்ற யாரா போன ஒரு தடவை அளவாட்ட இருந்து இங்கே தாளமிசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் இந்த பேரை மட்டும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்காது. தாளக்கார பேரை சொன்னால் இங்கே சிரிக்கக்கூடாது. புதுக்கோட்டையை சேர்ந்த நீல கண்டேன் அது அதோட வாழை மரமே பிடிக்கிறோம். போதும் போதும் அவ்வளோதே, அந்த சத்தம் கேட்கக்கூடாது. தாளம் பேர் சொல்லும்போது சை மயிரெல்லாம் போடக்கூடாது, லைட்டாக சுரண்டிட்டு அப்படியே வச்சிரு. தேய்மான் ஆச்சுன்னா அது என்ன ஆகுன்னா 50 வருஷத்துக்கு வேணும். சாமி அழைக்க போகிறேன். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி அம்மே, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு சாமி, ஒத்த காலை ஜப்பானி ஒரு காலம் நொண்டியா, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா அந்த ஊத்தாங்கரையை விட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வருதா, இந்த சாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா? காளையார் கோவில், காளையார் கோவிலும் சொர்ண காளீஸ்வரர் சரணம். சொர்ண காளீஸ்வரர் தெப்ப திருவிழா 10ஆம் நாள் முன்னிட்டு இது என்ன பாலியிருக்கிய? அமைவரும் வருக, அனைவரும் வருக வருக. பூண்டி மாதா கிருத்திகா டிராவல்ஸ் அன்புடன் அழைக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றிங்க. பங்கு ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டையில் இன்னும் வீரம் குறையாமல் இருக்கா? இப்போ தெரிஞ்சு போகும். சாமி அழைக்க போகிறேன். சாமி அழைக்கும் போது யாரும் கிண்டல் செய்யக்கூடாது, அதே மாதிரி சாமி ஆடிக்கிட்டு இருக்கும்போது நிப்பாட்டுன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு வரக்கூடிய விளைவுக்கு நான் பொறுப்பு அல்ல. சாமி அழைக்க போகிறேன். சேது பதினாடு, சேது பதினாடு, அஞ்சு சட பிண்டலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட, என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா, இந்த திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்துமாரிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ மகிழி ஒட்டு விளையாட வா 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 வா. அடந்த முடி அழகாய அழகு மேமாதுரே,
என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும் பம்ப நிறைச்சவே என்ன போல போல எங்க போட்டா என் பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நீ குத்த வச்சது மேல மடப்பு என் பொல்லாத பாண்டிமுனி நீ கால் வச்சு கை கழுவுன கலங்கடி போட்டலாம் அந்த கலங்கடி எல்லையை விட்டு கொஞ்ச நேரம் இந்த திட்ட கோட்டை உறுதி கோட்டையில இருக்கக்கூடிய என் பொல்லாத கருப்பனை கூட்டிக்கிட்டு உனக்கு விளையாட நேரம் ஆச்சுட்டா ஆதி நாளையில இந்த ஊர்ல நம்ம பாட்டேன் போட்டேன் எப்படி வாழ்ந்தாங்க குடிக்க ஊரல் இல்லை உங்களுக்கு கும்பிட ஜாமி இல்லை பிறப்ப நல்லா பிறங்கோடி அக்கிறான் பங்காளி எல்லாம் ஜாமி கும்பிட கும்பிட்டா அவன் பகையாத்தாண்டா போறான் இங்க இருக்கும் பெரிய மனுஷலெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன முப்பாட்டையும் கும்பிட்டா சாமி அது மம்மா ஆண்டு போயிரும்னு திட்டம் கோட்டை உறுதி கோட்டையில் 12 வருஷம் பாரா மழை இல்லை அப்போ நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்கள் வளர்க்க போகிறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அளாக்க போகிறேன் பஞ்சம் தாங்கலே திட்டக்கோட்டை உறுதி கோட்டை கம்மாகிற எல்லாம் தண்ணி இல்லாம கல்லும் புல்லுமே இதுடா அப்ப கிளவி சொல்லி எழுதுச்சான் சண்டால பய தெய்வமேட்டா உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா இந்த பஞ்சம் தாங்கல உனக்கு அவயமா பிள்ளைய பறி கொடுக்க போறேன் அழுதாளா அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை புடுங்கி பிள்ள வளர்க்கிறாடா ஆதி நாளையில நம்ம கிளவின் கிளவி உடையில இந்த திட்ட கோட்டை உறுதி கோட்டை சாமிக்கெல்லாம் இங்க மழை வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவியும் அயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்த வர ஏத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணமா கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவன் கோழிப்பாளைய ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அன்னக்கல்லு ரோட்டுக்கும் இந்த முத்துமாரிக்கு தாளம்பு வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்கே சிரிச்ச முகத்துக்கும் நம்மளை கிழவனும் கிழவியும் சும்மா கல்லு ரோட்டுக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவன் தேருமுட்டி வீதிக்கும் அங்கே பூப்பாரம் தானே அத்தி என் காளியா தாவுக்கு வளர்த்த புள்ளா மாடு ரெண்டு ஊட்டிய அஞ்ச கணத்த மாற ஏத்தி என் கிழவன் தலைப்பாலத்தான் உருமா கட்டி நம்ம இந்த வழியில போக வேணாம் மதுரை ஒத்தக்கடை வழியில வண்டி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா முனியோ அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூ அடக்கி இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல அனிதினமும் மண்டிக்கிட்டு வேண்டிய திட்டக்கோட்டை உறுதி கோட்டையில உள்ள என் கருப்பனை காணமுடா அப்ப வண்டி மூக்கா அணி கட்டையில உக்காந்துட்டா அட தட்டுடா மாட்ட போவான் இங்க இருக்கிற தெய்வம் எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா வீரம் பத்தலே முப்பாட்டே ஆண்ட சாமிக்கு இங்க வீரம் பத்தல நீங்க கரையில்ல அக்கம்மா துடியான சாமினாவா நுண்டிச்சாமி நீ முளைக்காத வெத நான் வணங்கக்கூடிய 18 படியா நீ கொம்புள்ளாக்கால துள்ளி வரா நீ வேறு விடா அண்ணாத்து 1000 பாட்டுல சாராயா என் ஜீமியா எந்திரிச்சிட்டாண்டோ ஐயாபா சாமி வராதுன்னு சொன்னவனுக்கு என்னது இங்கு வரும்னு தெரியாதுடா நான் பரம்பரை கோடாங்கி ஆடாத சாமிய ஆட எங்க ஐயா முனியா ஆண்டி பேசாத தெய்வம் பேச என்னைய ஒருத்தன் சொல்றேன் நீ ஜாமியை இறக்கி பொண்ணு சம்பரம் போடுறேன் கல்லி சரி நல்ல கம்மாயா
உனக்கு ஊத்தாங்கரையா, அந்த ஊத்தாங்கரையா என் காளிமுனி ஐயா உன் பிள்ளைய சோதிச்சு பாக்குறான்டா. அந்த உடமரம் தான் படுக்க, அந்த உடமரத்தை உள்ள ஒத்த முள்ள எவனும் எடுக்க முடியாதுடா. என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்சது உண்மையானா, இந்த திட்டக்கோட்டை கிராமத்துல கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ படுத்து தூங்குனது போதும். அப்பு உன் செல்லம்மையன் கூப்பிட்டது கேட்கலைய முடியாட்டா. பதினெட்டாம் படி பெரிய கருப்பு, பதினெட்டாம் படி கருப்பு ஆளு என விசருவா, ஆளு என விசருவா, உனக்கு அசையாத புடியருவா. உன் காலுக்கு சலங்க இட்டு என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு, நீ இடமணிய மேமாட்டு இன்னைக்கு பதினெட்டு படிய விட்டு பறக்குதுடா செங்குதிரை. இந்த திட்டக்கோட்டை உறுதி கோட்டையில இன்னும் வீரம் குறையல, நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரேன் என்று சொல்லி இந்த திட்டக்கோட்டையில உள்ள கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல புதிய சாமி புதிய உனக்கு நீச்சாருமா அடையாள சத்யராஸ் அரசன் பேக்கரி, சத்யராஸ் சர்மிளா சார்பாக ரூபாய் 101. அன்பு உறவுகளே, தெய்வத்திட்ட மட்டும் விளையாடாதீங்க. என்னை சைடில் நின்று நீ நல்லா ஆம்பளைனா சாமியை கூப்பிட்றேன்னு சொல்கிற, நாங்கள் பரம்பரை கோடாங்கி இது வரைக்கும் நாங்கள் தோத்ததா சரித்திரம் கிடையாதுயா. எங்கள் ஐயாவை எல்லாத்துக்கும் தெரியும், இந்த கருவிக்காடு பூதவய இந்த ஊருக்கு எங்கள் ஐயாவை தெரியும்.
ஐயா முனியாண்டி சாமியை நீ சோதனை பண்ணும் போது அதில் வர விளைவுகளை நீ அனுபவிப்பேன். ஏன் தெய்வம் துணியான தெய்வம், உன் சாமியை தட்டி தூக்கும். நாடகத்தில் நான் சாமி அழைக்கிறது வந்து விளையாட்டுக்கு பேர் வாங்குறதுக்கு நான் அழைக்கலை. எங்கள் ஐயா சொன்னார், நீ எந்தெந்த கிராமம் போகிறையோ அந்தந்த கிராமம் நல்லா இருக்கணும்டா, நம்ம தெய்வத்தை கூப்பிட்றா அப்படி சொன்னார். உண்மையான சாமி இப்போ வந்தது எல்லாரும் பார்த்தீங்க இல்லை, சைலன் நின்றுக்கிட்டு யார் சொன்னது? நல்ல ஆம்பளைனா இங்கே வா, இங்கே வா, நீ தானே சொன்னவேவே அதில் ஒழுக்கமாக இருந்துக்க, சாமிகிட்ட விளையாடாத, நாளைக்கு தாள் சீரழிஞ்சு போயிடுவேன். வேறாளுண்ணே வேறாள் போயிட்டான். நக்கல் பண்ணுறியா, உன் வீட்டு கிள்ளிக்கிறியா? சாமியை கூப்பிட்றேன், நக்கல் மயிறு பண்ணுறேன், நீ நல்லா ஆம்பளைனா சாமியை கூப்பிட்றான்ற, தெய்வத்துட்டு தான் விளையாடுவியா? ஐயா என்ன சொன்னாலும் பழிக்கும்யா, நாங்கள் பரம்பரை வர முடியும், எங்கள் உப்பாட்டிலேருந்து நாங்கள் கூடாங்க, நான் பப்புன்னு மட்டும்தான் மேடையில் போடுறேன். ஆனால் என் உடம்புல தெய்வம் இருக்குது, அமைதி எல்லோரும் உட்கார். இல்லைன்னா சாமியை கூப்பிடாதுன்னு சொல்லி நான் கூப்பிடல, உட்காருங்க எல்லோரும். அது என்ன வார்த்தை, நீ கிராமம் கேட்க மாட்டியா? சைல் ரெண்டு 16,000 ரூபா சொல்கிறேன். அந்த திட்டக்கோட்டை கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பான் ஐயா, கருப்பே கெட்டவரம் கொடுக்கிறான் ஐயா, மக்களுக்கு கெட்டவரம் கொடுக்கிறான் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பல் ஐயா, தத்துரூபமா இருக்கிறான் ஐயா, திட்டக்கோட்டை கிராமத்திலே விட்டிருக்க தெய்வம் ஐயா, பொல்லாத கருப்பான் ஐயா, கருப்பே கெட்டவரம் கொடுக்கிறான் ஐயா, மக்களுக்கு கெட்டவரம் கொடுக்கிறான் ஐயா. நேரத்துக்கு ஓடோடி வருவான் ஐயா, திட்டக்கோட்ட கிராமத்திலே உறுதி கொண்ட கிராமத்திலே பெற்றிருக்கும் தெய்வம் ஐயா, கொள்ளாத கருப்பான் ஐயா, கருப்பே கெட்டவரம் கொடுப்பான் ஐயா, கருப்பே கெட்டவரம் கொடுப்பான் ஐயா. அதுக்கடுத்தபடியாக உறுதிக்கோட்டை முருகானந்தம் முன்னாள் இராணுவ வீரர் சார்பாக ரூபாய் 501 நன்றி அன்பு உறவே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகை மாயா அவர்கள் டான்சன் காமிக். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே டான்ஸை பார்த்தபடியாக படுத்து கிடக்கிறான். 14 கிலோ எலும்பும் 31.5 கிலோ சதையும் கொண்ட ஒரு ஓமக்குச்சி மண்டையன், காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறான். நாடக உபயதாரர்கள் சிங்கப்பூர் வாழ் யாதவ இளைஞர்கள், திட்டக்கோட்டை உறுதிக்கோட்டையைச் சேர்ந்த சிங்கப்பூர் வாழ் யாதவ இளைஞர்கள், இந்த நாடக உபயதாரர்கள் அன்பு உள்ளத்திற்கு, வெளிநாட்டில் பணியிடக்கூடிய அன்பு உள்ளத்திற்கு நன்றி. தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து மேலும் இந்த நாடகத்தை வெற்றி பெற செய்ய காத்து கொண்டிருக்கின்ற எங்களது புலியடி தம்பம் மண்ணுக்கு மட்டும் கிடையாது, அவரை சார்ந்த அத்தனை ஊர்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த வட்டாரத்தினுடைய செல்லப்பிள்ளை. நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு ஒளிவழி ஸ்தாபனம் என்னவென்றால் கனகா
ஆடியோஸ் புலியோடி தம்பம் கனகா கனகா கோடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும்